புதுச்சேரி புதிய பேருந்து நிலையத்தில் தமிழ்நாடு அரசு பேருந்து ஒன்று சென்னைக்கு புறப்பட தயாராக இருந்தது. குளிர்சாதன வசதியுடன் இந்த பேருந்தில் அனைவரும் இடம் பிடித்து அமர்ந்திருந்தனர். அப்போது அங்கு வந்த காவலர் ஒருவர் இருக்கையில் அமர்ந்திருந்த ஒரு பெண்ணை எழுந்திருக்குமாறு கூறினார். தாம் அந்த இருக்கையில் அமரப்போவதாகவும் தெரிவித்தார். இதற்கு அந்த பெண் பயணி மறுப்பு தெரிவித்துள்ளார். அமர்ந்திருப்பவரை எழுப்பி அதில் நீங்கள் அமர்வது தவறு என்றும் அந்த பெண் தெரிவித்தார். இதனால் ஆத்திரமடைந்த அந்த காவலர் பெண் பயணியையும் அவரது கணவரையும் தாக்கியுள்ளார். இந்நிகழ்வை வீடியோவாக பதிவு செய்த பத்திரிகையாளர் ஒருவரையும் காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றுள்ளார். இதுகுறித்த வீடியோ தற்போது வைரலாகி வருகிறது. காவலரின் அடாவடி செயலுக்கு பலரும் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். ஒன்று முதல் 12 வகுப்பு வரை முழு பாடங்களையும் நடத்த வேண்டும் என்று பள்ளிக்கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் கொரோனா பரவல் காரணமாக கடந்த ஆண்டுகளில் குறைக்கப்பட்ட பாடங்களையும் சேர்த்து முழு பாடங்களாக நடத்த வேண்டும் என உத்தரவிடப்பட்டுள்ளது. 1 முதல் 10 வரை பள்ளிகள் நேற்று திறக்கப்பட்ட நிலையில் 12 வகுப்பிற்கு வரும் 20 தேதியும் 11 வகுப்பிற்கு வரும் 27 தேதியும் பள்ளிகள் திறக்கப்பட உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.